சேர்க்கம் டூ விகே கிரியேட்டிவ். இந்த ஒரு நம்ம என்ன பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் வீடியோவே போடல யூடியூப்பில், அதை தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். வீடியோ போட போகிறோம்னா நம்ம பின்னாடி ஒன்றுமே வைக்கல, ஒன்றுமே சொல்லல, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது லாக்டவுன் டைமில். அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு கதை கற்றுக்கலாம்னு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். நம்ம இது சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வந்தோம் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஆல்ரெடி சிம்பிள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா, நான் ஸ்டோரி வீடியோ போடும்போது இல்லை க்ரியேட்டிவ் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இது கதை பார்த்திங்கன்னா, நம்ம கடையோட ஹீரோ பேர் பார்த்திங்கன்னா கிஷோர். அந்த கிஷோருக்கு வந்து 70 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து எந்த வேல்யூமே இல்லை. அப்புறம் ஒரு நாள் கடவுள்கிட்ட கேட்குறான், கடவுள் எனக்கு ஒரு வேலை கொடு. அப்போது கடவுள் அங்கே வந்துட்டு உனக்கு என்ன வேலை வேணும் கேளு, நீ என்ன வேலை வேணால் கொடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு மூட்டையை அவங்க சாமி கொடுக்குறாங்க. என்ன இந்த மூட்டை? இந்த மூட்டை என்ன என் பின்னாடியே இதை தூக்கிட்டணும். ஏன் சாமி, நான் வாழ்க்கை முழுக்க ஒரு வேலையை கொடு, எனக்கு காசு வேணும் தானே, நீ 2 நிமிஷம் பண்ணுற மாதிரி வேலையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் கிஷோர். அப்போ அவனுக்கு தெரியாது ரொம்ப நாத்தமான மூட்டை அப்படின்னு தெரியாது. அப்புறமேல அதை தூக்கிட்டு சாமி பின்னாடியே போகிறாங்க. 2 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டாங்க. அப்புறமே அங்கே போகும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு நாத்தம் அடிக்குது, எல்லாம் ஓடிடுறாங்க. அவனுக்கும் நாத்தம் அடிச்சுன்னு 2 கிலோமீட்டர்லேருந்து அது கீழே வச்சிடுறான். கீழே வச்சோடனே கடவுள் கேட்குறாரு, ஏன் அதை கீழே வச்ச, இது முன்னால் முடியாது, இது இப்படி நாத்தமாக இருக்கிறதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு கேட்குறாரு. சரி இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டோம், இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீ பிரிச்சுப்பாரு அப்படின்றான் கடவுள் சொல்கிறாங்க. அதுக்கு கிஷோர் பிரித்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக தங்கமும் வைரமுமாக இருந்துச்சு. அப்பா அவனுக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு, கடவுளே இது என்ன இவ்வளோ தங்கமாக இருக்குது, இதுப்பா போய் இவ்வளோ நாரிச்சு எப்படி இதுன்னு அவன் சாமி கடவுள்கிட்ட கேள்வி வள கேள்வி அடிச்சு வச்சுட்டே இருக்கிறான். அப்போ கடவுள் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, இது மூட்டையாக இருக்கமான வெறும் நாத்தை பிடிச்ச மூட்டை எப்படி எடுத்துடாடுதுன்னு நீ கேட்குறேன். இப்போ அதே நம்ம அந்த மூட்டையை திறந்து பார்த்தோன்னே உனக்கு அப்படி இருக்குதா, பேராசை பிடிச்சக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பறந்துட்டு போயிடுறாங்க. அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவன் மேகன் நினச்சிக்கிறான், இது தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளோ தூரமாக சகிச்சுட்டு வந்திருப்பேனே நினைக்கிறான். பாடம் பேராசை பெருநஷ். இன்னொரு கதை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊரில் ஒரு 2 அம்மாங்க இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே சண்டை தான். ஒரு அப்புறமேலு ஒரு பிச்சைக்காரங்க வராங்க. வந்தோடனே அந்த ஃபஸ்ட்டு அந்த அம்மா வந்து அரிசி போடுறாங்க. அவன் குழந்தை கையால் அரிசி போடுறாங்க.